இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட்ஏக். வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் அடிபாடி, நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உயுமார் அருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் உள்ளம் கவர்ந்த நேயர்களே, அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் எல்லா நலன்களையும் அருளும் நல்லதொரு நாளாக இந்த நாள் புலரட்டும். நம்முடைய இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில அக்டோபர் மாதம் 24 தேதி 2020 சார்வரி வருஷத்தில் இது ஐப்பசி மாதம் 8 தேதி சனிக்கிழமை ஸ்திரவாரம். இந்த சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 7:09 வரைக்கும் இந்த சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். பிறகு திருமூல நட்சத்திரத்துக்கு வரப்போற 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7 இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார், 6 இடத்துல சுக்கர பகவான். இப்ப புதுசா வேலை நடக்கூடியவர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் இந்த நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 10 இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார், இன்றைய கிழமை நாயகன், நல்ல வேலை வாய்ப்பை தருவார். அதே நேரத்தில் எல்லாருமே தங்களுடைய உடல் நலத்தில் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். உலகத்தாரே உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அது. இப்போ மேஷராசிக்காராலும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். அது மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவர்கள், அந்த பிபி தொந்தரவர்கள் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல ஒரு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த நாள் நல்லா இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்துங்கள், அது உங்களுக்கு நல்லது. புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பும், பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமத்தில் இருக்கார், நீச்சவங்க யோகம் அது. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அதே போல பாக்கியஸ்தானத்துக்கு இன்னைக்கு வந்து சந்திர பகவான் வரார், இதுவும் உங்களுக்கு நல்ல நல்ல மேன்மைகளை உருவாக்கி தரும். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் மிகுந்த வெற்றியை தரும். அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6 இடத்துல சூரியன், அதே மாதிரி 9 இடத்துல இப்ப சனீஸ்வரர் பகவான் இருக்காருன்னா தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகள் இப்போ இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நம்ம ஊர்ல சில நெருக்கடிகள் இன்னைக்கு காண கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும். பிள்ளைகளுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலையில இந்த மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் காலையில 7:09 வரைக்கும் கம்மனா இருக்கணும், சரிங்களா? சந்திராஷ்டம் நேரம். அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த நாள் முழுவதுமே எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்பட்டு பேசாமல் அமைதியாக இருந்து கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளை நீ கொஞ்சம் தவிர்க்கலாம். 5 இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இப்போ சில மாற்றங்கள் நீங்கள் செய்வீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்து முன்னேற்றத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்காக ஒரு பெரும் பணத்தொகை செலவழிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். பல நன்மைகள் தானே, பிள்ளைகள் வளர்றாங்கன்னு நீங்க சந்தோஷப்படலாம் இல்லைங்களா? அதே நேரத்தில் 8 இடத்துல சனி பகவான், யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதிலே கவனம் தேவை. சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் குடும்பத்தில் வருகிற போது அது முளையிலேயே கிள்ளி எறிஞ்சு விடுங்கள். பெருசா கருத்து மாறுபாடு வராதபடி கணவன் மனைவி பார்த்துக்கிடுங்க. பிள்ளைகளோடையும் பெரிய ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரம்பத்தையும் அதை சரி பண்ணிடுங்க. இந்த நாளில் பிஸ்னஸ் முயற்சிகள் ஒரு மீடியமான லெவலுக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் தாமரை வண்ணம்.
கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இன்னைக்கு வந்து சந்திர பகவான் அமர்றார். ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது என்பது நீங்கள் பலரை போய் இன்னைக்கு வேலை நிமித்தமா சந்திப்பீங்க. ஒரு மனசுல ஒரு அழுத்தம் இருக்கு உங்களுக்கு, ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமேனு சிலர் போய் இன்னைக்கு சந்திப்பீங்க. திருமண வாழ்க்கையிலே சில சமாதானங்கள், சில பேச்சுவார்த்தைகள், திருமண முயற்சிக்காக சிலரை சந்திப்பது உண்டு. லைஃப் பார்ட்னரை பத்தின ஒரு மன அழுத்தம் இன்னைக்கு உங்க மனசுல இருக்கும். இன்னைக்கு புனர்பூ தோஷம், சந்திரனும் சனியும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கு, புனர்பூ தோஷம்னு பேரு. இதை பத்தி யூடியூப்ல நான் வீடியோஸே போட்டிருக்கேன், நிகழ்ச்சிகள்ல நிறைய பேசியிருக்கேன். இந்த புனர்பூ தோஷம் இருந்தா பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ்ல பல ப்ராப்ளங்கள் வருது. ஆகவே திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பக்குவமா அந்த ஏற்பாடுகளை செய்யணும். கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். புதிய வேலை முயற்சிகள் இன்னைக்கு செய்யலாம். பிசினஸ் முயற்சிகளிலே வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஒழுக்கத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ராசிநாதன் சூரிய பகவான் மூணாம் இடத்துல நீச்சமா இருக்கார். அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சகோதரர்களோட எந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்கிட வேண்டாம். நீங்க ஒரு ஒரு அசோசியேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அசோசியேஷன்ல கூட இருக்கிறவங்களை பகிச்சுக்கிட கூடாது. எந்த தலைமை பொறுப்பையும் விரும்பக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். அது வந்து அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் இருக்கலாம், அரசியல்வாதிகளா இருக்கலாம், கார்பரேட் செக்டர்ல உயர் பதவியா இருக்கலாம், குடும்ப தலைவராக கூட இருக்கலாங்க. இப்போ சில நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும், எதிரிகள் தொந்தரவுகள் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு இயற்கைங்க, அதெல்லாம் எல்லாமே மாறும்ல. அவங்க அவரவரு ஜாதகத்தை பொறுத்து பல நன்மைகள் நடக்கும். அவங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு, குரு பகவானை வழிபடுங்க, பல நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுக்கு புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நல்ல ஒரு நாள். புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். உடல் நலத்துல கூடுதல் அக்கறை தேவை. எந்த ஒரு முயற்சியும் ஒன்றுக்கு இரண்டு முறை எடுத்து செய்கிற போது வெற்றி உண்டு. பாக்கியாதிபதி ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண உறவிலே இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்குரிய செய்திகள் இன்றைக்கு கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12 இடத்திலே வக்கரித்த புதனோடு இணைந்திருக்கிறார். ஆகவே பலருக்கு இப்பொழுது இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பாக்கியாதிபதி ராசியாதிபதி இணைந்து 12 இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு வகையிலே நன்மையாகவும் அமையும். அதாவது வெளிநாடுகளில் பணியாற்றுக்கிறீங்க, இப்போ தாய் திருநாடு திரும்பக்கூடிய அமைப்பு இந்த துளாராசிக்காரங்க பலருக்கு வரும். நாட்டை நிறைய சம்பளம் வாங்கினோமே மாற வேண்டியிருக்கேன் அப்படி ஒரு சூழ்நிலை மனதிற்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும், உங்களுக்கு தாய் திருநாடு திரும்புவதற்கு வாழ்வதற்கு உங்களுடைய தாய் திருநாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் மனதிலே ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்க குல குருவை வழிபடுங்க. சங்கராச்சாரியார் குலகுருனா சங்கராச்சாரியரை வழிபடுங்கோ, யார் உங்கள் குலகுருவோ அவளை வழிபடுங்கோ, எல்லா வகையான மேன்மைகளும் உருவாகும். கரகர சங்கர ஜெய ஜெய சங்கரன் மனசில் சொல்லிகிட்டே இருக்கும், எல்லா நன்மைகளும் உருவாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். நல்ல தைரியம் இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தால் வெற்றி இருக்கும். உங்க கம்யூனிகேஷன் வெற்றி பெறக்கூடிய நாள். ஆனால் மன துணிவு மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சலனம் இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள. அந்த சலனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சலனத்தினால ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா தைரியமா அட்டன் பண்ணுங்க. ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள உள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் தவிர்த்துருங்க. அதே நேரத்துல 11 இடத்துல இப்ப சுக்கர பகவான் புதன் பகவான் இருக்கிறார். உங்கள் உயரதிகாரிகள் கொஞ்சம் மனசு மாறுபட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட அனுசரிச்சு போங்க. உங்களுக்கு வெற்றிகரமான நாளா இந்த நாள் இருக்கும் அலுவலகத்துல. அதே மாதிரி வியாபார நோக்கங்கள் வந்து சில சிற்சில தடைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க வியாபாரத்தை இன்னைக்கு பண்ண முடியுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் சாதகமா இருக்காருங்க, ஒரு நன்மைங்க. உங்களுக்கு வந்து 2 இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையில எந்த குதர்க்கமும் இருக்கக்கூடாது. சிலருக்கு அடுத்தவங்களுக்கு குத்தலா பேசுறது, எகத்தாழமா பேசுறது, நையாண்டியா பேசுறது ஒரு கை வந்த கதை, அது செய்திடாதீங்க.
நகைச்சுவையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிறருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த புதச்சுக்கர யோகம் இருக்குங்க. புதுசாக வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்க போகுது. நீங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகளுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், பிள்ளைகள் வழியிலே முன்னேற்றம் உண்டு, அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ சந்திர பகவான் உங்க ராசிக்கு வந்தாச்சு. இந்த நாளில் ஒரு பரபரப்பு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த சனி சந்திரன் சேர்ந்திருக்கு பார்த்தீங்களா, வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ அப்போ இதுக்கு தீர்வு எங்கெங்க இருக்கு, எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு, எனக்கு தீர்வு என்னங்க? அது உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க. இன்னைக்கு உங்க கிரக நிலைகள் இப்படி இருக்குன்னு இந்த கோச்சார நிலைமை சொல்லிடுவோம். இதுக்கு தீர்வு என்னங்கிறது உங்க சொந்த ஜாதகத்தை தான் இருக்கும். அதை பார்த்து உங்க ஜோதிடர்கிட்ட கேட்டு இதை சரி பண்ணிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அந்த 12ஆம் இடத்துக்கு 3-12 12ஆம் இடத்துல இருக்காரு. பலருக்கு இப்போ இடமாற்றம் ரொம்ப அவசியமாக இருக்கும், அது தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சிந்திச்சு செயற்படுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் சில மாறுதல்களை சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். இப்போ வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துலே நீச்சம் அடைகிறார். வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைகிறது. பாக்கிய ஸ்தானத்திலே புத சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்கள், புதன் பகவான் வக்கரித்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் வந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சிலருக்கு இப்போ இருந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமானால் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமைய உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு மேன்மையான நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு இருக்கிற இடத்துல உத்தியோகத்தில் ஒரு ஒரு சிக்கல் இருக்கு, இன்னைக்கு அது இல்லாமல் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல அமைதியாக இருந்துக்கிடுங்க, அனுசரித்து போய்கிடுங்க. நாளைக்கு வந்து சிலருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை மாற்றங்களுக்கு அமைப்பு வருது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணுங்க, சரிங்களா? எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். 8ல சுக்கரன், 6ஆம் இடத்துக்குரிய சந்திரன், 12ஆம் இடத்துல, இதெல்லாம் உத்தியோகத்திலையும் சரி மாற்றத்துக்கு தயாராகணும், உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா முன்னேற்றம் உண்டு, தேவையான பணப்பழக்கம் நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது மனைவியை பகிச்சுக்கிடக்கூடாது, மனைவியுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும், அது மிக முக்கியம், சரிங்களா? சின்ன உடல் நல குறைவு பார்த்துக்கிடலாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த பார்த்துக்கிடலாம் விட்டுறதுதான் பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர பகவான் லாபத்தில் வருது, சந்தோஷம், நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் உயர் அதிகாரி மட்டும் ஒரு மன அழுத்தத்தில் உங்க மேலே மன தாங்கல்ல கூட இன்னைக்கு இருப்பார். ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கும் காரியங்கள் பல விஷயம் அனுகூலமாக இருக்கும். 7ஆம் இடத்துல புதச்சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையோ நண்பர்களையோ இந்த நாளில் பகைச்சிக்கிட வேண்டாம். எந்த ஒரு முடிவும் யோசித்து எடுப்பது நல்லது. குறிப்பாக 8ஆம் இடத்திலே சூரியன் நீச்சமாக இருப்பது என்பது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இது இல்லை. ஆகவே உடனிருப்பவர்கள் விஷயத்திலே மிகுந்த கவனமாக, அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கார்பரேட் செக்டாரில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனலாபம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதற்கு இந்த நாளில் பல வழிவகைகளை ஆராய்ந்து முயற்சி செய்வீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக்.